வணக்கம் சார். நம்ம லாயர்ஸ் அண்ட் சேனலுக்கு கேள்வி பதில் பகுதியில் திருநெல்வேலியிலிருந்து சவுந்தரபாண்டியன் சுவாரஸ்யமாக மெயில் மூலம் ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க, அதை படிக்கிறேன் சார், கேளுங்க. பரம்பரை சொத்தாக அவருடைய தாய் தந்தை பெயரில் 50 ஏக்கர் நிலம் உள்ளது. சவுந்தரபாண்டியனுக்கு திருமணமாகாத நிலையில் 3 சகோதரிகள் உள்ளனர். இந்த நிலையில் திடீரென்று அவருடைய தந்தை இறந்துவிட்டார். உயில் எதுவும் எழுதவில்லை. தற்போது 50 ஏக்கர் நிலத்தை எப்படி ஒற்றுமையாக பிரித்துக் கொள்வது என்பதில் எங்களுக்குள் எந்தவித குழப்பமும் இல்லை. என் தாயார் அந்த நிலத்தை தங்களுடைய குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து தர தயாராக உள்ளார். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், என் தந்தையின் தாயார், அதாவது எனது பாட்டி, உயிருடன் இருக்கிறார். அவர் எங்களது உறவினர்களின் பொறாமை பேச்சினால் மனம் மாறி 50 ஏக்கர் நிலத்தை சரிபாதியை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று பிடிவாதமாக கூறி வருகிறார். அவருக்கு அது சாத்தியமில்லை என்று நன்றாக தெரியும். இருந்தாலும் பிரச்சனை செய்ய வேண்டும் என்று இது போன்று கூறி சண்டை போட்டு வருகிறார். இந்த நிலையில் என்ன செய்யலாம் என்று கூறுங்கள் ஐயா. சொந்த பாட்டியை நீதிமன்றத்தில் நிறுத்தினால் நன்றாக இருக்குமா? நீங்கள் ஒரு நல்ல தீர்வினை கூறி உதவிடுங்கள் சார் என்று கேட்டிருக்காங்க. இந்த வேகமான உலகத்தில் சொத்து என்று வரும்பொழுதுதான் பேரன் பேத்திகள் மீது அன்பை பொழிய வேண்டிய பாட்டியே மாறிவிடுகிறார் என்றால் அதை என்னவென்று சொல்வது? முதலில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 50 ஏக்கர் நிலத்தில் சொத்தின் உரிமையாளர்கள் உங்கள் தாய் மற்றும் தந்தையும் தான். அதில் உங்கள் தந்தையின் பங்கு 50%, தாயின் பங்கு 50%. தந்தை இறந்து விட்டபடியால் அவருடைய 50% பங்கு அவருடைய வாரிசுகளுக்கு போய் சேரும். அந்த வகையில் அவரது தாய், அதாவது உங்கள் பாட்டி, அவரது மனைவி, அதாவது உங்கள் தாயார், மற்றும் நீங்களும் உங்கள் சகோதரிகளும் வாரிசுதாரர்கள் ஆவீர்கள். அந்த வகையில் உங்கள் தாயாருக்கு ஏற்கனவே உள்ள 50% பங்குடன் மேலும் ஒரு பங்கு சேர்கிறது. 50 ஏக்கர் நிலத்தில் பாதி சொத்தினை கேட்கும் உங்கள் பாட்டிக்கு சட்டத்தில் உள்ள அடிப்படை விதிகளை, நிதர்சன உண்மைகளை புரிய வையுங்கள். உங்கள் பாட்டி அவர்களுடைய தூரத்து உறவினர்கள் வீட்டில் இருக்கிறார் என்று கூறியிருக்கிறீர்கள். அப்படியென்றால் இதுவரை உங்கள் பாட்டியை நீங்கள் சரியாக கவனிப்பதில்லை என்ற ஏக்கத்தின் வெளிப்பாடுதான் இந்த கோபமாக இருக்கலாம். எனவே உங்கள் பாட்டியை உங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்து அன்பாக நடத்துங்கள். அன்பை விதையாக விதைத்தால் அது அன்பாகவே வெளிப்படும். உங்கள் பாட்டி, உங்கள் தாயார், நீங்கள், உங்கள் சகோதரிகள் அனைவரும் அன்போடு இணைந்து இன்பமாக வாழ வாழ்த்துக்கள்.